வணக்கம், நான் முத்தமிழ். இதுவரைக்கும் ஒரு 50 படங்களுக்கு மேலே பாடலாசிரியராக பார்த்துருப்பீங்க. இந்த சியன்கள் படத்தில் வந்து நான் வந்து இசையமைப்பாளராக அறிமுகமாகிறேன். ஏற்கனவே அட்டக்கத்தி, பீட்சா, சுதுகம் இந்த மாதிரி நிறைய படங்கள் எழுதியிருக்கிறேன். ரீசெண்டாக விக்ரம் வேதா, டசக்கு டசக்கு, வாமச்சானை எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த படத்தில் வந்து இயக்குனர் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து கரிகாலன் சார் தயாரிப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் எனக்கு இசையமைப்பாளராக சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஒரு 3 பாடல்கள் இருக்குது. ஒட்டி ஒட்டி நானும் வரேன் அப்படின்ற ஒரு பாடல், காதல் பாடல். இது வந்து ஒரு ஃபோக் லவ் சாங்காக இருக்கும். இது வந்து கார்த்திக் சாரும் பிரியா ஹைமேஷ் அவங்களும் பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சியான்களோட சேட்டைகள், அவங்களோட வாழ்வியல் முறைகள், ஃபன்னான ஒரு பாடல் வந்து சியான் சியான் அப்படின்ற ஒரு பாடல் இருக்குது. இதை வந்து சூப்பர் சிங்கர் சாய் சரண் பாடியிருக்காரு. அதற்கப்புறம் வந்து ஒரு சோகமான ஒரு சின்ன பாடல் இருக்குது, இது என்ன விதியோ, இது என்ன விதியோ அப்படின்ற ஒரு பாடல். இந்த பாடல் வந்து வயதானவர்களின் வெறுமையை வந்து குறிக்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்கும். இந்த பாடல் நானே பாடியிருக்கேன். இது மாதிரி 3 பாடல்கள் இருக்குது. இதை தாண்டி வந்து இந்த படத்தில் வந்து பின்னணி இசைன்னு சொல்லப்போனால், படம் வந்து ஒரு கிராமத்து பின்னணியில் இருக்கிறதுனால கிராமத்து இசை அமைக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதன் கூட எப்படின்னா வந்து சின்ன லவ் காமெடி இந்த மாதிரிலாம் இருந்தாலும் அதை தாண்டி வந்து நிறைய எமோஷன்ஸ் இருக்கும் இந்த படத்தில். அதனால் எமோஷனலில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஒரு சிறப்பாக இருந்துச்சு. முதல் படத்திலே வந்து எனக்கு முதல் படம் அப்படிங்கிறப்ப வந்து எல்லா படமே நம்ம முதல் படம் தான் இருந்தாலும் வந்து நம்ம இந்த படத்தில் வந்து சிறப்பாக செய்யணும் அப்படின்னு நம்ம ரெடியாக இருக்கிறோம். இந்த படத்தில் என்னென்னா, முதல் படமே வந்து ஒரு எமோஷ்னல் டச் உள்ள கிராம பின்னணியில் உள்ள நிறைய கேரக்டர் உள்ள இருக்கிறாங்க. அது ஒரு சவால் இருந்துச்சு. எப்படின்னா வந்து இப்போ 7 சியான்கள் இருக்காங்க. 7 சியான்கள்னால் 7 பேருக்கும் ஒரு தீம். பின்னணி இசையில் சொல்ல போகிறேன், பின்னணி இசையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தீம் வரும். அப்புறம் வந்து 7 பேருக்கும் ஒரு கதைகள் இருக்கலாம். இப்படி வந்து இருக்கிறப்ப வந்து நிறைய தீம் வேறு வேறு பார்ட் இருந்துச்சு. அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வெளியிலையும் தள்ளி போயிடக்கூடாது. அதில் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு எமோஷனல், அவங்களுக்குன்னு ஒரு சேட்டைகள் இந்த மாதிரிலாம் இருக்குது. இதை தாண்டி ஒரு படத்தில் ஒரு சின்ன லவ் போர்ஷனு மொத்தமாக எல்லோரையும் சேர்த்து இப்படி இருக்கப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 படங்களுக்கு ஒர்க் பண்ண வேண்டிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சி இந்த படத்தில். அதுதான் மற்றபடி நான் ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக பண்ணேன். இந்த மாதிரி விஷயங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நம்ம சவாலாக எடுத்துகிட்டு செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் செஞ்சேன். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்ல போனால் நம்ம சொல்ல முடியாது. இப்போ வந்து எல்லாம் ரெக்கார்டட் டோன்ஸ் நிறைய இருக்கிறதுனால அது வந்து என்ன டோன்னே நம்ம சொல்ல முடியாது, இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்ல முடியாது. ஆனால் இப்போ குறிப்பாக சொல்லணும்னா இப்போ வந்து நம்ம இப்போ ஃப்ளூட்டு புல்லாங்குழலோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். ஏன்னா எமோஷ்னல் நிறையா இருந்தனால அது, அதுக்கப்புறம் வயலின் டச் இருக்கும். இப்போ லவ் சாங்கில் வந்து புல்லாங்குழல் அது அதோட ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு சியான் சியான் அப்படின்னு ஒரு சாங் இருக்குல்ல, அது ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் ஃபுல்லாக ஒரு 80s ஃபீல் வரணுங்கிறதுக்காக ட்ரம்பட் வச்சு நாங்கள் அது யூஸ் பண்ணோம். அதற்கப்புறம் வந்து மேக்ஸிமம் அதான் அந்த கிராம பின்னணிக்கு தேவையான இசையை நம்ம இந்த ரெக்கார்டட் டோன்ஸு ப்ளஸ் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே கலந்து தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் 3 பாடல்களுமே நான் தான் எழுதியிருக்கேன். எப்படின்னா வந்து ஆக்சுவலாக எழுதுறதுக்கு தான் போனேன் இந்த படத்தில். அதில் வந்து எனக்கு நண்பர் கோ டைரக்டர் இருந்தார் இந்த படத்தில், ராம்கிருஷ் அப்படின்றவர். அவர் வந்து திரு வைகரிபாலன் டைரக்டரை சொல்கிறப்போ நாங்கள் கலந்து பேசிக்கிட்டு இருக்கப்போ வந்து திடீர்னு என்னோடய விஷயங்கள்லாம் சொன்னார். இப்போ இசையமைக்க ஆர்வம் உண்டு அப்படிங்கிறப்ப வந்து நானும் எதிர்பாராமல் நடந்த விஷயந்தான். அப்போ டைரக்டர் சார் சொன்னார், நீங்கள் இந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது, ஒரு பாட்டு இந்த மாதிரி அமைப்பு இருக்குது, நீங்கள் கொடுங்க அப்படின்னு, ஒரு டியூன் கொடுங்க அப்படின்னு சொன்னார். நான் வந்து கொடுத்தேன். அப்போ வந்து அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணல அவங்க, மியூசிக் டைரக்டர் கேட்டாங்க, நானும் கொடுத்தேன். அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் ப்ரொடியூசர் அவங்களோட கலந்து பேசி எல்லாருக்கும் பிடிச்சதுனால இந்த படத்தில் என்னை ஃபிக்ஸ் பண்ணாங்க. நானும் சந்தோஷமாக இந்த படத்தில் வந்து இசையமைச்சிருக்கேன். ஆக்சுவலாக வந்து நான் நிறைய மியூசிக் டைரக்டரோட ட்ராவல் பண்ணி இருக்கிறப்ப தான் எனக்கு இந்த அதாவது லிரிக்ஸே கிடச்சிச்சு. லிரிக்ஸ் அம்மையாக எழுதக்கூடிய வாய்ப்புகள் அடிச்சு அப்படி தான் நான் உள்ளே வந்தேன். நான் லிரிக்ஸ் வந்து இப்போ ஒரு 50 படங்களுக்கு மேலே எழுதியிருக்கேன். இப்போ வந்து இந்த படத்தில் வந்து நம்ம என்ன தான் இதில் நம்ம மைண்டில் வச்சுருப்போம் சில டியூன்ஸு, சில விஷயங்கள், நம்ம பாட்டு எப்படி இருக்கலாம் அப்படின்றப்போ நான் எழுதி அதை டியூன் பண்ணி ஒரு படத்துக்காக நம்ம ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து விஷுவலாக பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு இன்பம் கிடைக்கும். அது நம்மளோட ப்ராடக்ட் அப்படின்றப்ப வந்து நம்மளோட பாட்டு இப்படி வருது அப்படிங்கிறப்ப அது தியேட்டரில் பார்க்குறப்ப வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இதை தாண்டி வந்து பாடல்களை தாண்டி விஷுவலாக அது பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணுறப்போ நம்ம நிறையா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா கிடச்சி, இப்படி இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் நம்ம புதுசாக பண்ணுறப்ப வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நம்மளோட இசையை வந்து நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணி அதை வந்து இன்னொருத்தவங்க மற்றவங்களாம் பாராட்டுறாங்க, அப்படி கேட்குறப்ப வந்து ரொம்ப இன்பமாக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து நான் ஒரு பாடல் பாடியிருக்கேன். எப்படின்னா வந்து ஆக்சுவலாக 3 பாடல்களுமே வந்து எழுதி முடிச்சுட்டு அதற்கப்புறம் இசையமைக்கப்பட்ட பாடல்கள் தான் இந்த 3 பாடல்களுமே. இதில் என்னென்னா வந்து எல்லா பாடலுக்குமே நான் தான் வந்து ஆக்சுவலாக ட்ராக் பாடியிருந்தேன், அதை கேட்டு தான் வந்து பாடினாங்க. இப்போ இன்னொரு இப்போ இந்த சோகமான பாடல் நான் தான் ட்ராக் பாடியிருந்தேன். அது வந்து டைரக்டர் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்கள் வாய்ஸ்லேருந்து எனக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு சோல் எனக்கு தெரியுது, நீங்கள் இதே வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார். நாங்கள் நேரங்கள் கருதி பட் நானே பாடுற மாதிரி அமைஞ்சிருச்சு அந்த பாடல் வந்து.
இது என்ன விதியோ, இருளும் நிறைந்த வழியோ, இளமைகள் விலகி இதயம் நொறுங்கும் நிலையோ, முதுமையின் சதியோ, முறையாக வரும் பிழையோ, முடிவினை நெருங்கும் முகவரியும் இதுவோ. கரையேத்தி விட்டாலும் கரையேற முடியாம கரஞ்சி போகும், விளக்காக இருந்தாலும் ஒளியோட திரியாக எரிஞ்சி போகும். இது என்ன விதியோ, இருளும் நிறைந்த வழியோ. இப்படி ஒரு பாடல் இருக்குது. மற்ற பாடல் அதான் வந்து ஒட்டி ஒட்டி நானும் வரேன் அப்படின்ற ஒரு பாடல். அது வந்து காதல் பாடல். இந்த படத்தில் ஒரு ஹீரோ இருக்காங்க, ஒரு ஹீரோயின் இருக்காங்க, அவங்களுக்கு உண்டான காதல் பாடலாக இருக்கும். அது ஃபோக் லவ் சாங் இருக்கும். அதுக்கப்புறம் சியான் சியான் அப்படின்ற ஒரு சாங். அது வந்து எப்படின்னா வந்து இந்த சியான்கள்லாம் இருக்காங்கள்ல, அவங்களோட வாழ்க்கை முறை, அவங்களோட ட்ராவல், அவங்களோட சின்ன சின்ன சில்மிஷங்கள், சேட்டைகள், அவங்களோட ஜாலியான மொமெண்ட்டாக இருக்கும். அவங்க நாங்கள் தான்டா அப்படின்ற ஒரு இது இருக்கும். அவங்களுக்கு வந்து சியான்கள், சியான் 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 மாதிரினு ஒரு பாடல் இருக்குது. இந்த இரண்டு பாடல்கள் மீதம். ஆக்சுவலாக நான் சினிமாவுக்கு என்ட்ரி ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. முதல்ல நான் சினிமாவுக்கு நடிக்கணும் அப்படின்ற ஆசையில் தான் வந்தோம். ஏன்னா சினிமா பற்றி ஒன்றும் தெரியாது. அதற்கப்புறம் வந்து நடிக்கணும், படம் எடுக்கணும் அப்படின்னா என்ன என்னமோ சினிமானா என்ன அப்படின்னா போய் நடிக்கலாம், போய் படம் எடுக்கலாம் இப்படி தான் தோணும். ஆனால் ஏற்கனவே நான் கொஞ்சம் கற்று வச்சுருந்த விஷயங்கள் வந்து இசை, மற்றபடி இந்த ஃபைட், இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு ஆல்ரெடி நான் வந்து ஏற்கனவே கற்று வச்சுருந்தது தான். பட் நம்ம இங்கே சினிமாவுக்குன்னு ஒரு விஷயங்கள் இருக்குது. எதுவுமே நம்ம நினைக்கிறதெல்லாம் இங்கே நடக்காது, நினைக்கிற மாதிரி அங்கே எல்லாமே இருக்காது. பட் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு வந்து லிரிக்காக கிடச்சி, மியூசிக்கில் ஆல்ரெடி நான் ட்ரெயின் ஆகிறதுனால இதில் வந்து ட்ராவல் பண்ண ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. வாய்ப்பு தான், வாய்ப்பு கிடைச்சா நம்மளால் எது வேணாலும் பண்ண முடியும். பட் நான் வந்து இதை இந்த நடிப்பு, இசை, எழுத்து எப்படி நான் தனித்தனியாக பிரித்து பார்க்கல. சினிமாவை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் இருக்கிற இது ஒரு கலையாக பார்க்குறேன், அவ்வளோதான். அந்த கலை வந்து ஒரு நாலு பேர் நம்ம செஞ்சு அதை வந்து கைத்தட்டு, ஏன்னா நான் ஏற்கனவே ஸ்டேஜ்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், மிமிக்ரி இந்த மாதிரி நிறையா பண்ணியிருந்துருக்கேன். அந்த கைத்தட்டு வாங்குறது தான், கைத்தட்டு வாங்குறதுக்கு உண்டான விஷயங்களை அதை வந்து வியாபாரமாக அங்கே சினிமாவில் நம்ம செய்கிறோண்டு கலந்து செய்கிறோம். பணம் அன்று கலை இரண்டையும் சேர்ந்து செய்கிறோம். ஏன்னா வந்து எல்லாத்தையுமே கலையாக தான் பார்க்குறேன், அதனால் வாய்ப்பு கிடைச்சா செய்வேன் நான். எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. எல்லாருமே புதுமுகம், அதுக்கு வந்து கரிகாலன் தயாரிப்பாளர் வந்து உதவி இருக்கார். நாங்கள் இந்த படம் ஜெயிச்சுன்னா அவர் ஜெயிப்பார், அவர் ஜெயிச்சாருன்னா எங்களை மாதிரி நிறைய புதுமுகங்களை வந்து வெளியில் கொண்டு வருவார். அதற்கு நீங்கள் வந்து துணை செய்யணும். ரொம்ப நன்றி. ஹாய் கட்2கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுறேன். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் கட்2கட் வியூவர்ஸ். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், கமெண்ட் அண்ட் ஷேர்.